நடிகர் விஜய் பற்றி. நடிகர் விஜய் சந்தோஷம், கோபம், துக்கம் என எந்தவித உணர்ச்சியையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் சின்ன புன்னகையுடன் இருப்பார். அவருடைய பெற்றோர்களால் கூட அவருடைய உணர்ச்சிகளை கண்டுபிடிக்க முடியாது. தன்னுடைய உணர்ச்சிகள் அடுத்தவர்களை சிறிதளவு கூட பாதிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார். கவுண்டமணி, வடிவேலு இருவரின் காமெடிக்கு விஜய் அடிமை. டிவியில் அவர்கள் நடித்த காட்சிகளினால் விழுந்து விழுந்து சிரிப்பார். மகன் சஞ்சயும் மகள் திவ்யாவும் பேசிக்கொண்டிருப்பதை ரசித்து பார்ப்பது விஜய்க்கு ரொம்பவே பிடிக்கும். சோபாவும் விஜயும் சேர்ந்து ஒரு நகைக்கடை விளம்பரத்தில் நடித்தனர். சினிமாவிலும் ஒரு படத்திலாவது விஜய்க்கு அம்மாவாக நடிக்க வேண்டும் என்பது சோபாவின் ஆசை. எத்தனையோ மாஸ் கீட்கள் கொடுத்திருந்தாலும் விஜய் நடித்ததில் அவர் அம்மாவுக்கு பிடித்த படம் காதலுக்கு மரியாதை, அப்பாவுக்கு பிடித்த படம் சச்சின். துரு துருவென்று பாடி லாங்குவேஜுடன் படம் முழுக்க விஜய் வருவது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா நடிச்சிருக்கிற விஜயை எஸ்இஎஸ்சி முதல் முதலாக பரட்டியதும் இந்த படத்துக்கு தான். விஜய்க்கு பிடித்த விளையாட்டு கிரிக்கெட். அவார்டு வின்னிங் வித்தியாசமான ஸ்கிரிப்ட் என்னாலே விஜய்க்கு அலர்ஜி. தியேட்டருக்கு வரும் ரசிகனை சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுதான் நடிகனோட வேலை என்பார் நடிகர் விஜய். ஹார்லி டேவிட்சன் பைக்கின் ஸ்ட்ரீட் 750 மணல் தான் விஜய் இப்போ வைத்திருக்கும் பைக். 749 சிசி திறன் கொண்ட இந்த பைக்கில் 200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கலாம். முகத்தில் கர்ச்சீப்பை கட்டிக்கொண்டு அடிக்கடி ஈசிஆரில் பறப்பது விஜயின் வழக்கம். ஈசிஆரில் புலி ஷூட்டிங் நடந்த போது தினமும் இந்த பைக்கில் தான் ஷூட்டிங் வந்தார். எப்போதும் அமைதியாக காணப்படும் விஜய் வழக்கத்திற்கு மாறானவர். அவர் சின்ன வயதில் அடித்த நூட்டிகளை பார்த்து எங்கே பையன் அடங்காதவனாக ஆகிவிடுவானோ என்று பெற்றோர் பயந்திருக்கின்றனர். ஆனால் தங்கை இறந்த பிறகு தன்னுடைய சுபாவத்தை அப்படியே மாற்றிக்கொண்டார். ரஜினியைப் போலவே விஜயும் ப்ரொடக்ஷன் சாப்பாட்டை தான் சாப்பிடுவார். வீட்டில் இருந்து உணவு எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுள்ளார். அரை மணி நேரம் ஜாக்கிங் அல்லது ட்ரில் மீல் ஓட்டம். இந்த குறைவான பயிற்சியிலேயே உடல் நன்றாக பராமரிப்பதற்கான காரணம் டயட் எவ்வளவு ருசியாக இருந்தாலும் போதுங்கனா என அளவாக சாப்பிடுவது விஜயின் வழக்கம். வருடத்துக்கு ஒரு முறை லண்டனில் உள்ள மாமியார் வீட்டுக்கு மனைவி குழந்தைகளுடன் சென்று வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் நடிகர் விஜய்.